ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாடோடிகள் 2 படத்தோட ஆடியோ லான்ச். இன்றைக்கி மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் கூட இருக்காரு. சார் சொல்லுங்கள் ப்ரோ, எப்படி இருக்குது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? ரொம்ப நாடோடிகள் 1 இருந்த அதே எனர்ஜி வந்து இதுலேயும் நாங்கள் ரீட்ரைன் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சேம் எனர்ஜி வந்து படமாகவும் அதோட ஆடியோவாகவும் பார்த்துக்கோ. இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு? ஏன்னா நாடோடிகள் அப்படின்னும் போது உங்களுக்கு ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும், அதை எப்படி ஓவர்டேக் பண்ணிக்கிறீங்க? இந்த படம் என்னென்னா நாடோடிகள் வந்து சேம் வந்து எனக்கு வந்து அந்த பாஸ் நம்பர் போட ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதை வந்து இந்த படத்தில் வந்து கணேசார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் ஒர்க் பண்ணுவோம். கணேசார் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரொம்ப லிபர்ட்டியாக ஒர்க் பண்ணுவோம். ஸோ நான் வந்து இங்கே வந்து ஒரு பாஸ் நம்பர் ட்ரை பண்ணுறதுக்கு, அப்புறம் இந்த மாதிரி வேறு ஐடியாஸ் ஷேர் பண்ண எல்லாமே அவர்கிட்ட ஷேர் பண்ணேன். ஸோ எல்லாத்தையுமே அவர் வந்து நல்லபடியாக அவர் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி விஷுவல் பண்ணி எனக்கு நல்லா சாங் வச்சுருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இந்த வருஷம் எனக்கு இன்னும் நான் நிறைய படங்கள் இந்த மாதிரி ஒரு ட்ராக் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆடியோ நான் நாடோடிகளில் வந்து பார்த்தீங்கன்னா சம்பவ சிவசம் அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹிட்டாக இருந்துச்சு. இப்போ அதை வந்து டேலி பண்ணுற மாதிரி இந்த படத்தில் ஒரு பாட்டில் யார் இருந்தாங்க? அந்த பாட்டு எங்களுக்கு ஒரு பாட முடியுமா? அது பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்டிவான ஒரு சாங், அது கண்டிப்பாக வந்து என்னென்னா அது மார்க் தாமஸ் சிங்கர்ஸ் தான் பாடணும். நான் பாடுறதோட அவங்க பாடம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ராக் கேளுங்க. இந்த படத்தில் ஏதாவது ஒரு சின்ன பாட்டு ஏதாவது பாடுறீங்க? இல்லை, இப்போ ரீசெண்டாக ஒரு சிங்கிள் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அது பாருங்க. அதுவா அந்த மெலடி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.